தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க தேர்தலை நடத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு மாவட்டந்தோறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அதன்படி புதுக்கோட்டையில் கூட்டுறவு வார விழாவை அமைச்சர்கள் பெரியகருப்பன், ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தொடக்கி வைத்தனர். தொடர்ந்து கூட்டுறவுத்துறையின் மூலம் ஏராளமான பயனாளிகளுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பெரியகருப்பன், புதுக்கோட்டை மத்திய கூட்டுறவு வங்கியில் தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தேர்தல் நடத்துவது முக்கியம். ஆனால் அது தேர்தலை நடத்துகின்ற பொழுது இந்த வாக்காளர் பட்டியலும் முக்கியமாக சரி செய்யப்பட வேண்டும் என்ற அந்த கண்டிஷன் இதை சொல்லியிருக்கின்ற காரணத்தால் இந்த பணிகள் நடைபெற்றன. சேலத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் 2004 பயனாளிகளுக்கு 34 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், 20,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான விவசாய கடன்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரத்து செய்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். கூட்டுறவு சங்கங்கள் மக்களின் நிறுவனம் என்றும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார். இதேபோல் ராமநாதபுரத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் 2,394 பயனாளிகளுக்கு 20,70,00,000 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதனை வழங்கிய பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு பரிசளித்தார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்ட கூட்டுறவு சங்கங்களுக்கு கேடயங்களை பரிசாக வழங்கினார். தொடர்ந்து 15,36,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை 1,915 பயனாளிகளுக்கு வழங்கினாா்.